500 வருஷத்துக்கு முன்னாடி 15th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு திறமையான எக்ஸ்ப்ளோரர் ஜான் மார்டின்ஸ். இவர் தான் சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புதையல் ரகசியத்தை சொல்லிட்டு சாகுறாரு. புதையல்னா சாதாரணமான புதையல் இல்ல, இன்னைக்கு வரைக்குமே யார் கணக்குமே தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்ட தங்க நகரத்தை பத்தி தான் ஜான் மார்டின்ஸ் தன்னோட மரணப்படுக்கையில பேசியிருக்காரு. இவர் சொல்ற தங்க நகரத்துல தங்கம் அப்படிங்கறது அங்க வாழும் மக்கள் கிட்ட ஒரு சாதாரண பொருளா இருந்திருக்கு. அந்த மக்கள் இந்த அளவு கடந்த தங்கத்தை ஒரு டிவைன் ஆப்ஜெக்டா மட்டும்தான் பார்த்திருக்காங்க. முழுக்க முழுக்க தங்கத்தால நிறைஞ்சிருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத மாய நகரத்துல கீழே இருக்கிற மண் கூட தங்க துகள்களா தான் இருக்குமா. இவர் சொல்றதை நம்புறதுக்கு கடினமா இருந்தாலும் இதுல உண்மைகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 500 வருஷத்துல இந்த மர்மமான தங்க நகரத்தை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க, கவனிக்கணும், நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் திரும்பி வந்திருக்காங்க. அப்படி தேடி போனவங்க எல்லாம் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஜான் மார்டின் சொன்ன இந்த தங்க நகரத்துக்கு ஏதாச்சும் பேர் இருக்கா? எஸ், இந்த மாய நகரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. ஜான் சாகும்போது அவர் சொன்ன கடைசி வார்த்தை எல் டொராடோ. இன்னைக்கு இந்த வீடியோல 500 வருஷ பழமையான எல் டொராடோன்னு சொல்லப்படுற தங்க நகரத்தை தேடி போனவங்க கூடவே நாமளும் டிராவல் பண்ணி போக போறோம். வழியில எல் டொராடோ புதையல் வேட்டைகள்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளையும் பார்க்க போறோம். சோ தயாராகுங்கள். எல் டொராடோ அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த மாய நகரம் இது நாள் வரைக்கும் அழைக்கப்பட்டு வருது. ஆனா இதோட உண்மையான பெயர் எல் ஹம்ப்ரே டொராடோ. அப்படின்னா ஸ்பானிஷ்ல தங்க மனிதன் அர்த்தம். எஸ், இந்த மாய நகரத்தை மொத மொத தேடி போன ஸ்பானிஷ் படை வீரர்கள் தான் இதுக்கு எல் டொராடோன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்தையும் அவங்க தங்க மனிதன் சொன்னாங்க. இந்த ஸ்பானியர்கள் கூடவே பயணிச்சா அதுக்கான விடை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், வாங்க போகலாம். 15th நூற்றாண்டோட துவக்கத்துல தங்கம் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட பொருளாதார நிலையை தீர்மானிச்சது. தங்கம் அதிகம் உள்ள நாட்டு தான் மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர்ஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய நாடுகள் தங்களோட நாட்டுக்குள்ள சுரங்கங்கள் தோண்டியும் பொருட்களை ட்ரேடிங் பண்ணியும் வெளிநாடுகள்ல உள்ள பழங்கால இடங்கள்ல இருந்து கொள்ளையடிச்சும் தங்கத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வரலாற்றுல கொள்ளையடித்து தங்கம் சேர்த்த நாடுகள்ல முக்கியமான ஒரு நாடு தான் ஸ்பெயின். 1500 காலகட்டங்கள்ல நிறைய பேர் தங்கத்தை தேடி வெளிநாடுகளுக்கு ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி போன ஒருத்தர் தான் ஆரன் கார்டஸ். சவுத் அமெரிக்கால வாழ்ந்துட்டு வர சில பழங்குடியின மக்கள் அவங்க டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள்ல நிறைய தங்கத்தினாலான பொருட்கள் தான் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டு ஆரன் கார்டஸ் 1518 சில ஆட்களை சேர்த்துக்கிட்டு சவுத் அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணி போறாரு. ஆரன் கார்டஸ் சவுத் அமெரிக்கால கால் பதிச்ச அந்த கணம் தான் எல் டொராடோ அப்படிங்கிற தங்க நகரத்தோட கதை துவங்கிய கணம். கார்டஸ் சவுத் அமெரிக்காவை ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த காடுகள்ல பல நாட்களா இந்த பழங்குடியின மக்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இவரோட தேடலின் முடிவுல கடைசியா இவர் கண்டுபிடிச்ச ஒரு சிவிலைசேஷன் தான் ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள். இவங்க கிட்ட இருந்த அதிகப்படியான தங்கத்தை பார்த்து கார்டஸும் அவர் கூட இருந்த ஸ்பானியர்களும் பிரமிச்சு போறாங்க. ஸ்டார்டிங்ல சில கோல்ட அன்பளிப்பா கொடுத்து ஆஸ்டெக் இன மக்கள் ஸ்பானியர்களை ஹாப்பியா வெல்கம் பண்றாங்க. ஆனா நாள் ஆக ஆக இந்த பழங்குடியின மக்கள் இவங்க நம்மளோட நண்பர்கள் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை தான் இவங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கார்டஸையும் மற்ற ஸ்பெயின் சோல்ஜர்ஸையும் சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட 80 ஸ்பானியர்கள் இறந்து போறாங்க. அடிப்பட்ட கார்டஸும் ஸ்பெயின்கே போயிட்டாரு. ஆனா அடுத்த 2 வருஷத்திலேயே வெறி பிடிச்ச கார்டஸ் ஆஸ்டெக் இன மக்கள் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இந்த ரிவெஞ்ச்ல 3000 ஆண்டுகளா அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள் இரக்கமே இல்லாம கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம டன் கணக்குல தங்கம் ஸ்பெயின் நாட்டுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு எடுத்து செல்லப்படுது. ஆனா இதோட ஸ்பானியர்கள் நிறுத்தல. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு கேள்வி, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தங்கம் கிடைச்சது? இதே கேள்வியை அடிமைப்படுத்தப்பட்ட ஆஸ்டெக் இன மக்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் 6. எஸ், இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஆற்றங்கரைகள்ல இந்த தங்கத்தினாலான பொருட்கள் எல்லாமே தானாகவே வந்து சேரும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பொருட்கள் எல்லாம் எங்கே இருந்து கிளம்புது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. பட் இதுக்கான விடையை காட்டசால கண்டுபிடிக்கவே முடியல. அகெயின் ஸ்பெயின்லேருந்து இந்த கேள்விக்கான விடையை தேடி போன இன்னொரு மனிதர் பிரான்சிஸ்கோ பிசாரோ. இவர் காட்டஸ் விட்டு போன பாதையிலிருந்து தன்னோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிசாரோ ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்த ஒரு இரக்கமே இல்லாத கொடூரமான மனிதர். பல மாதங்களா சவுத் அமெரிக்கால நிறைய மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொடூரமான விஷமுள்ள பாம்புகளையும் பூச்சிகளையும் வழியில ஏற்படுற விபத்துகளையும் வீரர்களுக்கு ஏற்படுற வித்தியாசமான நோய்களையும் பாதைகளை குறுக்கிற பழங்குடியின மக்களோட தாக்குதல்களையும் தாண்டி பிசாரோ கண்டுபிடிச்ச சிவிலைசேஷன் தான் தி இன்கா ட்ரைப்ஸ். கிட்டத்தட்ட 10,000 படை வீரர்களோட சவுத் அமெரிக்காவோட மலைப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தான் இன்காஸ் பழங்குடியின மக்கள். ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் மாதிரி இன்காஸும் ஸ்பானியர்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு ஸ்பானியர்கள் முகத்துல சிரிப்பும் முதுகுக்கு பின்னாடி கத்தியும் வச்சிருந்தது தெரியாம போச்சு. எதிர்பார்க்காத நேரத்துல பிசாரோவும் மற்ற வீரர்களும் இந்த இன்காஸ் இன மக்களோட தலைவரை சிறப்பிடிச்சிட்டு மற்றவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரம்
வெறும் 168 ஸ்பானியர்கள் 5000 இன்கா பழங்குடியின மக்களை சாகடிக்கிறாங்க. எஞ்சிருந்த இன்காஸ் கிட்ட உங்க தலைவரை விடுவிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் எங்க கிட்ட கொடுத்துடுங்கன்னு பிசாரோ டிமாண்ட் பண்றாரு. வேற வழி இல்லாம இன்காஸ் எம்பையர்ல இருந்த ஒரு வீட்டில இருந்தும் தங்கம் சேகரிக்கப்பட்டு பிசாரோவோட காலடியில கொட்டப்படுது. இப்படியா கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு இன்காஸோட தங்கத்தை ஸ்பானியர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் மீறி இந்த இன்கா தலைவரையும் கொண்டுடுறாங்க. மத்த இன்கா மக்களையும் அடிமைப்படுத்துறாங்க. ஆனா இப்பவுமே ஸ்பானியர்கள் நிறுத்தல. இப்பவும் அவங்க மனசுல திரும்ப திரும்ப எழுந்த கேள்வி, இந்த இன்கா அண்ட் ஆஸ்டெக் இந்த ரெண்டு பழங்குடியின மக்களுக்கும் இவ்வளவு தங்கம் எங்க இருந்து கிடைச்சது? ஆனா இந்த முறை இன்கா இன மக்கள் இதுக்கான விடைய ஸ்பானியர்களுக்கு தர தயாரா இருக்காங்க. எஸ், இன்கா சொன்ன அந்த பதில் தான் எல் டொராடோ. இந்த இடத்துல தான் எல் டொராடோ அப்படிங்கிற மாய நகரத்தோட உண்மையான கதையே துவங்குது. எஸ், இன்கா பீப்புள்ஸ் இந்த தங்க நகரத்தை பத்தி ஸ்பானியர்கள் கிட்ட சொல்ல காரணம், இன்காஸ் இருக்கிற இடத்துல இருந்து ஸ்பானியர்கள் கிளம்பி போனா மட்டும்தான் மறுபடியும் இன்காஸ் நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும். இப்போ இன்கா பீப்புள் ஸ்பானியர்கள் கிட்ட இந்த தங்க நகரத்தை பத்தி சொன்ன மர்மமான விஷயங்களை டீடைலா நாம பார்க்கலாம். இந்த மர்மமான தங்க நகரத்தை சேர்ந்த மக்களோட பெயர் தான் முயிஸ்கா. இந்த முயிஸ்கா இன பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களா இந்த தங்க நகரத்திலே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கூட்டத்தோட தலைவன் ஜீபா அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த மக்கள் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஜீபாவோட ஆட்சி காலம் முடிஞ்சதுன்னா, அதாவது இந்த தலைவரோட ஆட்சி காலம் முடிஞ்சதுன்னா புது தலைவரை தேர்ந்தெடுக்கிற நேரம் வரும். அப்படி எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மன்னருக்கு பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி சில தேர்வுகளும் சடங்குகளும் நடத்தப்படும். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் எந்த ஒரு ஆடையும், எந்த ஒரு வசதிகளும், எந்த ஒரு உணவும், ஏன் தண்ணீர் கூட தரப்படாமல் 4 நாட்களுக்கு ஒரு குகையில அடைக்கப்படுவார். இந்த டெஸ்ட்ல சர்வைவ் ஆகி வெளியே வர அந்த மன்னருக்கு உடல் முழுக்க களிமண்ணை பூசி அந்த களிமண் மேல தங்கத்தினாலான பொருட்களை பதிச்சு அந்த மன்னரையே ஒரு தங்க மனிதனா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த தங்க மனிதர் ஒரு தங்க கப்பல்ல ஏற்றப்பட்டு குதவித்தான சொல்லப்பட்ட அந்த நதியோட மையப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவார். நதியோட மையப்பகுதியில கப்பல்ல இருந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் தண்ணீர் இறங்குவாரு. அப்படி இறங்கும் போது சுத்தி இருக்கிற முயிஸ்கா இன மக்கள் தங்களோட கையில இருந்த தங்கத்தினாலான பொருட்களை அந்த நதியில தூக்கி போடுவாங்க. தங்க மனிதனா தண்ணிக்குள்ள இறங்கின அந்த மனிதன் வெளியே வரும்போது ஒரு சாதாரண மனிதனா இருப்பான். அந்த மனிதனை தான் முயிஸ்கா மக்கள் கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தங்கம் அப்படிங்கறத முயிஸ்கா இன மக்களுக்கு விலையுயர்ந்த பொருள் கிடையாது. அதுக்கு பதிலா இது ஒரு டிவைன் ஆப்ஜெக்டா, அதாவது தெய்வத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பொருளா மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. இந்த குத்தவிதா நதியிலிருந்து இதுநாள் வரைக்கும் 100 வருஷங்களா அடிச்சுட்டு வந்த தங்க பொருட்களை தான் ஆஸ்டெக் மக்களும் இன்கா இன மக்களும் சேர்த்து வச்சோன்னு இந்த இன்கா பீப்புள் இந்த கதையை ஸ்பானியர்களுக்கு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கதையை முழுசா கேட்ட ஸ்பானியர்கள் அந்த தங்க மனிதனோட இருப்பிடத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஸ்பானியர்கள் இந்த தங்க மனிதனுக்கு வச்ச பெயர் எல் ஹம்ரே டொராடோ, அலைஸ் எல் டொராடோ. நாட்கள் செல்ல செல்ல இன்கா மக்கள் சொன்ன இந்த தங்க நகரத்தை பத்தின கதை ஸ்பெயின்ல மட்டும் இல்லாம எல்லா யூரோப்பியன் ரீஜன்லயும் பரவுது. இதுக்கப்புறம் இந்த இன்கா மக்கள் சொன்ன குறிப்புகளை வச்சு நிறைய பேர் இந்த தங்க நகரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த குந்தாலோ பிசாரோ. இவர் கிட்டத்தட்ட 1000 வீரர்களோட நம்ம முன்னாடியே பார்த்த பிரான்சிஸ்கோ பிசாரோ விட்ட இடத்துல இருந்து பயணத்தை துவங்குறாரு. குதவிதா நதியை தேடிய இவங்களோட பயணம் என்ன ஆச்சுன்னு இதுநாள் வரைக்கும் யாருக்குமே தெரியல. பிகாஸ் இந்த 1001 பேரும் திரும்பி வரவே இல்லை. இவங்க திரும்பி வராததுக்கு சொல்லப்படுற முக்கியமான காரணம் கொலம்பியன் மழைக்காடுகள். எஸ், இந்த மழைக்காடுகள் ரொம்பவே திக்கான ஃபாரஸ்ட் இருக்கிற இடம். முக்கியமா இது ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கறதுனால இங்க உயிரை கொள்ளக்கூடிய கொசுக்களும் முதலைகளும் ரொம்பவே அதிகம். அடுத்ததான் இந்த எல்டரோட தேடி போன இன்னொரு முக்கியமான மனிதர் வால்டர் ரிலே. இவர் 2 முறை இந்த எல்டரோட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மொத்த அமேசான் ரிவரையுமே இவர் மேப் பண்ணி அனலைஸ் பண்ணி முடிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனிதர் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் நீளமுள்ள அமேசான் ரிவரையே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி முடிக்கிறாரு. ஆனா அவரால் எல்டரோட கண்டுபிடிக்கவே முடியல. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இவர் இந்த ரிவரை தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் உமன் வாரியர்ஸ், அதாவது பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் வேட்டையாளர்கள் இவரை தடுத்திருக்காங்க. இந்த உமன் வாரியர்ஸோட பேரு அமேசான்ஸ். சோ இவங்களோட பெயர்ல இன்ஸ்பயர் ஆகிதான் அந்த இடத்துக்கும் நதிக்கும் அமேசான் அப்படிங்கிற பெயரே வைக்கப்படுது. செகண்ட் அட்டெம்ப்ட்ல வயது முதிர்ச்சி காரணமா தன்னோட சொந்த மகனையே அவர் கெஸ்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பட் அவருடைய மகனோட தலை மட்டும்தான் அங்கிருந்து திரும்பி வருது. வால்டரால கடைசி வரைக்குமே இந்த எல்டரோட கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி எல்டரோட தேடி போனவங்க 10,000 பேர். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பானியர்களும் மற்றவர்களும் இன்காசியும் ஆஸ்டெக் பழங்குடியின மக்களையும் சாகடிச்சாங்களோ அந்த அளவுக்கு மனிதர்கள் இந்த எல்டரோட தேடி போய் இறந்து போயிருக்காங்க. சோ இதனால நிறைய பேருக்கு எழுந்த சந்தேகம், ஒருவேளை இல்லாத ஒரு இடத்தை தேடியே சாகணும்னு வேணும்னே இந்த இன்காஸ் பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சந்தேகத்தை உடைக்கிற விதமா முயிஸ்
அலஸ்கா பீப்புள் சடங்குகள் நடத்துற அந்த குத்தவிதா நதி கண்டுபிடிக்கப்படுது. இதை லசாரோ ஃபோன்டே அப்படிங்கிற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அங்க சுத்தி இருந்த டிரைப்ஸ் வச்சு பக்கெட்டை மட்டுமே யூஸ் பண்ணி 3 மாசமா நதியில இருந்த தண்ணியை வெளியேற்றி இருக்காங்க. இருந்தாலும் வெறும் 3 மீட்டர் மட்டத்துக்கு மட்டும்தான் இவங்களால தண்ணியை குறைக்க முடிஞ்சது. ஆனா இந்த 3 மீட்டர் தண்ணியிலேயே இவங்க $1,00,000 மதிப்புள்ள தங்கத்தினாலான பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1580 ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மொத்த நதியில இருந்த தண்ணியை 20 மீட்டருக்கு குறைக்கிறாரு. இந்த தடவை இவர் $4,00,000 மதிப்புள்ள கோல்டு ஆர்டிபிஸ கண்டுபிடிக்கிறாரு. அகைன் 300 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பிரைவேட் கம்பெனி 1800களில் முழுசா இந்த நதியை ட்ரெயின் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ வெறும் $600 மதிப்புள்ள ஆர்டிபிக்ஸ் மட்டும்தான். இந்த குத்தவிதா நதியில கிடைச்ச பொருட்களே போதும் இந்த தங்க நகரம் உண்மையிலேயே இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதுக்கு. இங்கா சொன்ன கதைகளும் பொய் இல்லைன்னு இங்க நிரூபணம் ஆகுது. இருந்தாலும் நதியை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்களால இதுநாள் வரைக்கும் இந்த தங்க நகரத்துக்கு போற வழியை கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலா இந்த எல்டோரோடோ பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாலும் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன்னு கிளைம் பண்ண ஒரே ஆள் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்த ஜான் மார்டின்ஸ் மட்டும்தான். ஜான் மார்டின்ஸ் தன்னோட மரண படுக்கையில இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை தன்னோட க்ரூ மெம்பர்ஸாலே கைவிடப்பட்டு ஒரு சின்ன போட்ல வழி தவறி ஒரு இடத்துல கரை சேர்ந்ததாகவும் பசினால அங்கேயே மயங்கி விழுந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்போ இவரை காப்பாத்தின ஒரு பர்டிகுலர் பழங்குடியின மக்கள், முழுக்க முழுக்க தங்கத்தால ஆபரணங்கள் அணிஞ்சிருந்த வித்தியாசமான அந்த மக்கள், இவரை கண்ணை கட்டி 15 நாள் பயணத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டிருந்த துணிகளை கட்டி கண்ணை துறக்க செய்யறாங்க. அப்ப அவர் பார்த்த இடம் தான் அந்த தங்க நகரம் எல்டொராடோ. இந்த முயஸ்காயின மக்கள் இவரை ரொம்பவே அன்பா பாத்துக்கிட்டதாகவும் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இவர் அங்க தங்கி இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு தங்கம் அங்க இருக்கிறதா ஜுவான் சொல்றாரு. 7 மாதங்களுக்கு அப்புறம் ஜுவான் தன்னோட வீட்டுக்கு போகணும்னு விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அதே மாதிரி கண்கள் கட்டப்பட்டு அவர் மந்த இடத்துக்கே முயஸ்கா மக்கள் அவரை திருப்பி கொண்டு போய் விட்டதாகவும் சொல்லியிருக்காரு. வெல், இந்த மொத்த அனாலிசிஸ்ல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், சவுத் அமெரிக்கால இந்த கொலம்பியா, அமேசான், பிரேசில் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கிற வனப்பகுதிகளில் ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்குமே மறைஞ்சிருக்கு. ஏன் சொல்றேன்?